ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறீங்கன்னா, நம்ம புது வீட்டோட அப்டேட் தான் பார்க்க போகிறீங்க. இன்றைக்கி நம்ம வீட்டுக்கு வந்துட்டு எலக்ட்ரிஷியன் வேலை தான் நடந்துச்சு. இன்றைக்கி வந்துட்டு நான் இன்றைக்கி ஊருக்கு போகல, இவங்க மட்டும்தான் போயிருந்தாங்க. ரெண்டு பேரும் இன்றைக்கி வேலைக்கு வந்திருந்தாங்களாம்மா. ஃபுல்லாக வந்துட்டு இன்றைக்கி வீட்டு வேலை முடிஞ்சிருச்சு. நான் இன்றைக்கி ஏன் போகலன்னா, நம்ம மண்ணை மாமி மசாலாவில் வந்து நம்ம மாமி ஹேர் ஆயில் கொடுக்குறோமா, அதுக்கு வந்துட்டு விளம்பரம் பண்ணுறதுக்காக நோட்டீஸ் அனுப்பிச்சிருந்தோம். அந்த வேலையாக நான் இங்கே இருந்துக்கிட்டேன். இவங்க போயிட்டு இன்றைக்கி எலக்ட்ரிஷியன் வேலையை பார்த்தாங்க. நாங்கள் ரெண்டு நாளைக்கு முன்னாடியே திங்ஸ் எல்லாமே வாங்கி வச்சுட்டோம். வாங்கி வச்சுட்டு இன்றைக்கி தான் வந்தாங்க வேலைக்கு. அந்த வீடியோ தான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. இப்போ நம்ம வீட்டுக்கு வந்துட்டு இது பக்கத்தில் ஒரு அக்கா வீட்டிலேருந்து இப்போதைக்கு தற்சமயமாக சர்வீஸுக்காக கொஞ்சம் கரண்ட் இழுத்துருக்கோம். நம்ம வீட்டுக்கு இன்னும் ஒரு வாரத்தில் வந்து மீட்ரு பாக்ஸ் வச்சுருவாங்க. அப்புறம் வந்து நான் இன்றைக்கி போகலை, இவங்க மட்டும்தான் போனாங்க. ஆனால் நம்ம வீடு இப்படி நான் இப்போ தான் பார்க்குறேன், எடிட் பண்ணி வாய்ஸ் கொடுக்குறப்ப தான் பார்க்குறேன். நல்லா லைட் வெளிச்சத்தில், முன்னாடி ஒரு லைட்டு தான் எரிஞ்சிட்டு இருந்தது, இப்போ ஒயரிங்லாம் பண்ணி பார்க்குறப்ப அழகாக இருக்குது. நான் சொல்லியிருந்தேன் எங்கே எங்கே நான் சுவிட்ச் பாக்ஸ் வேணும் அப்படின்லாம் சொல்லியிருந்தேன். ஏன்னா கிச்சனில் நம்ம மிக்ஸி கிரைண்டர்லாம் போடுறதுக்கு தேவையாக பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அது மாதிரி தான் பண்ணியிருக்காங்க. நம்ம வந்து நாளைக்கே நம்ம வீடு காலி பண்ணுறோம். இங்கேருந்து மன்னார்குடியிலேருந்து பொருள்லாம் எடுத்துக்கிட்டு நம்ம புது வீட்டுக்கு போக போகிறோம். எலக்ட்ரிஷியன் ஒர்க்குக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தது. வீட்டு வேலை முடிஞ்சு ரெண்டு மூணு நாளாக ஆயிடுச்சு. நம்ம திங்ஸ் எல்லாம் இவங்க எழுதி கொடுத்துருந்தாங்க, வேறு இடத்துல வேலை பார்த்துட்டு இருந்ததுனால வர லேட் ஆகிடுச்சு. இன்றைக்கி தான் வந்திருந்தாங்க. அப்புறம் இன்னொன்று, எலக்ட்ரிஷியன் ஜாம் வாங்க போகிறப்ப நாங்கள் நினச்சிட்டோம் ஒரு 10 ரூபாக்குள்ள வரும்னு நினச்சிட்டு போனால் அங்கே 25,000 ரூபா கிட்டே வந்துச்சு எலக்ட்ரிஷியன் ஜாமும். எல்லாமே நம்ம வந்துட்டு கூரை வீடு சின்னதாக ஆகும் அப்படின்னு தான் நினைக்கிறோம். ஆனால் நம்ம போய் வாங்கி பார்க்குறப்ப தான் தெரியுது, எல்லாமே நம்ம வீட்டுக்கே செலவுகள் வந்து எல்லாமே எச்சாக தான் போயிட்டுருக்கு. பார்ப்போம். எனக்கு இந்த வீடியோ பார்க்குறப்ப நல்லாயிருக்கு. ஒரு லைட்டு வெளிச்சம் நிறைய இருக்கிறதோட பார்க்குறப்ப நம்ம வீடு அழகாக இருக்குது. இந்த வீடியோ பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள்.